த ரைஸ் விவசாயி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். விவசாயம் அது குறித்து லாக்டவுன்ல என்ன மாதிரி சிரமங்களை வந்து விவசாயிகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பத்தி பேசுறதுக்காக ஹிமா கிரண் அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இவர் விவசாயம் சம்பந்தப்பட்டு நிறைய களத்துல பணியாற்றக்கூடிய ஒரு ஆர்வலர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ இந்த லாக்டவுன் அறிவிச்ச பிறகு விவசாயிகள் வந்து என்ன மாதிரி சிரமங்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த 24ஆம் தேதி 21 நாள் லாக்டவுன் அறிவிச்சாங்க. அதுக்கு அப்புறம் வந்து என்னெல்லாம் அலௌட் என்னெல்லாம் அப்படின்ற, அதாவது அத்தியாவசிய பட்டியல் அப்படின்னு உணவு போக்குவரத்து இந்த மாதிரி இது மெடிசன் அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சுத்தமா எதுவும் இல்லை. அந்த நோட்டிபிகேஷன்லயே வந்து விவசாயம் சார்ந்த, அதாவது விவசாயம் செய்யறது ஒரு பக்கம், பொருட்களை வந்து சொல்வதில் செஞ்சு கொண்டு போறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்க கவனிக்கல. எங்களோட நெட்ஒர்க்ல இந்தியா முழுசா இருக்கிற விவசாயம் சார்ந்த ஆர்வலர்கள் இதெல்லாம் வந்து ஒரு பட்டியல் ரெடி பண்ணி நிதி ஆயோக் அவங்க அதுல ஒரு மெம்பருக்கு அந்த அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஒரு திருத்தப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம், கொள்முதல் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தடைகள் விற்கலாம். இந்த மாதிரி சிக்கல நடைமுறையில வந்து பல விஷயம் வந்து அங்க அமல்படுத்த முடியாத மாதிரிதான் இருக்கு. ஒரு ஊருக்குள்ளே இருக்காங்கன்னா நடந்து போய் தோட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அந்த பொருள் கொள்முதல் பண்றதுக்கான வண்டிகள் வந்து உள்ள வந்து போறதுக்கு சிக்கல், பெரும்பாலும் வண்டிகள் செயல்படல. அதனால என்ன ஆகுதுன்னா வந்து குறிப்பா காய்கறிகள் பழங்கள், இது இந்த கோடை காலம்ன்றதுனால அதுக்கு சார்ந்த நிறைய காய்கறிகள் பழங்கள் வந்து உற்பத்தி செஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து விற்க முடியாம சிக்கல்ல மாட்டின மாதிரி தான் இருக்கு. நாங்களே வந்து எங்க நண்பர்கள் வந்து தர்பூசணி எல்லாம் வந்து சென்னையில இருக்கவங்க ஆர்டர் மாதிரி எடுத்து சின்ன அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு பெரிய ஒரு கடல்ல ஒரு சிறு அந்த போக்குவரத்து அப்படின்றது வந்து இப்படி அப்படின்றது வந்து அவங்க வந்து முதல்ல சொல்லல. 20ஆம் தேதிக்கு மேல அந்த மெயின் பிரச்சனை இருக்கிற மாவட்டங்கள் இல்லாம சில அளவு பண்ணு சொல்றாங்க. பட் இதுவும் வந்து எந்த அளவுக்கு இப்ப சென்னை வந்து அதிகமான கேட்டு இருக்கிற ஒரு மாவட்டம், எவ்வளவு வண்டி வரலாம்ன்றது வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்வளவு காசுலயோ விலை பொருட்கள் கொண்டு வரலாம் செய்யலாம் அப்படின்னு ப்ராசஸிங் யூனிட் எல்லாமே வந்து மூலப்பொருள், இப்போ ரைஸ் மில்லா இருக்கட்டும், என்ன மரச்சக்கு எண்ணெய் இது எல்லாமே மூடி இருக்கும்போது நீங்க கொள்முதல் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தா கூட அவங்க எங்க போய் ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஸோ அந்த சப்ளை செயின்னு சொல்லுவாங்கல்ல, உற்பத்தியில இருந்து இங்க நுகர்வு வரை நகரங்கள்ல குறிப்பா பெரும்பாலும் வந்து நகரமயம் ஆக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டா எட்டுல ஒரு தமிழ்நாடோட கேட்டகரியில் எட்டுல ஒருத்தர் வந்து சென்னை சுத்தி இருக்கிற பகுதியில் வாழ்றாங்க நகர வாழ்க்கை. இதே மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஈரோடு இருக்கலாம், ஒரு 10-15 நகரங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% மக்கள் இங்கதான் வாழ்றாங்க. உங்களுக்கு முழுக்க நடக்குது, அண்டை மாநிலங்களிலும் நடக்குது. ஸோ இப்ப பெரிய வெங்காயம் வந்து பெல்லாரியில இருந்து தான் வரும் அதிகமா கர்நாடகால. இப்ப அங்கிருந்து தமிழ்நாடு பார்டருக்கு கொண்டு வந்து வாட்டர் தாண்டி சென்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட் கொண்டு வந்து அப்படின்ற ஒரு சமம் இருக்கு. ஸோ விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, கொள்முதல் செய்யறவங்களுக்கும் அந்த வணிகம் வியாபாரிகளுக்கும் பெரிய சமமா இருக்கு. இப்ப வர பொருளோட இது அளவு கம்மியாயிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்களே எங்க பகுதியில நிறைய பார்த்துருக்கோம் அந்த சிக்கல்கள். அதுக்கு தனியா பாஸ் எதுவும் கிடையாது, அவசர தேவைக்கான பெரும்பாலும் ஆன்லைன்ல பாஸ் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்றாங்க. நடைமுறை சிக்கல். இப்போ அரசு வந்து நேரடியா கொள்முதல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க நாங்க நேரடியா விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்றோம்னு, அதை எப்படி பாக்குறீங்க? நேரடி கொள்முதல் அப்படின்றது ஒரு 1 வாரம் 10 நாள் முன்னாடி தெலுங்கானா மாவட்ட மாநில முதல்வர் கேசிஆர் அவர் வந்து இருக்கிற எல்லா நெல் உற்பத்தியும் நேரடி கொள்முதல் பண்ணுவோம். அதுக்கு வந்து அந்த அறுவடை இயந்திரங்கள் இருக்கு, அதுவும் வந்து அரசாங்கமே வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க.
இப்ப தமிழ்நாட்டுல வந்து நேரடி கொள்முதல் தமிழ்நாடு ஏற்கனவே பண்றதுதான். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வந்து நமக்கு தேவையான சில விஷயங்கள்ல வந்து கொள்முதல் பண்ணும். பட் இப்ப முழு உற்பத்தியை வந்து கொள்முதல் பண்ண ஒரு கட்டமைப்போ அதுகிட்ட கிடையாது. ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு 10-15% கொள்முதல் பண்ற அளவுக்கு திட்டமிடல் இருக்கு. அது மீறி 80-90% வந்து ஃப்ரீ மார்க்கெட் ஓபன் மார்க்கெட் அப்படின்னு சொல்ற பொது சந்தையில தான் வந்து அது விற்பனை ஆகணும். ஸோ பொது சந்தையில இருக்கவங்க அந்த உற்பத்தி எல்லாம் அரசு பண்ண வாய்ப்பே கிடையாது. அதாவது அந்த இப்ப விழுப்புரம் மாவட்டம் இருக்குன்னா இந்த வாட்டி வந்து அந்த குண்டு ரகம் அரிசி சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டம் விடாம நட்டுருப்பாங்க. இப்ப எங்களுக்கே தெரிஞ்ச ஒரு தோட்டத்துல வந்து அரசு கொள்முதல் நிலையம் ஒன்று அமைச்சிருக்காங்க ஆவணித்தூர்னு ஒரு ஊர்ல, விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனம் பக்கத்துல இருக்கு. அங்க வந்து நாங்களே வந்து எங்க ப்ராஜெக்ட் பண்ற அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணி கிட்டத்தட்ட 3 வாரம் மேல வந்து நாங்க காய போட்டுதான் வச்சிருக்கோம், டோக்கன் வாங்கி வச்சிருக்கோம் கொள்முதல் நடக்கல. ஸோ இது எல்லாத்தையும் 20ஆம் தேதி நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இதுதான் வந்து எதார்த்த நினைக்கிறேன். கட்டமைப்போ வந்து நிச்சயமா தமிழ்நாடு அரசு கிட்ட கிடையாது. கொள்முதல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு பண்றீங்க, போன வருஷம் அதிகம் பண்றீங்களா அப்படின்ற கேள்விகள் ஏற்படணும். இப்ப ஏற்கனவே வந்து விவசாயம் சார்ந்த துறைகள் வந்து சிக்கலுக்குள்ளாதான் இருந்தது, நெருக்கடியை தான் சந்திச்சுட்டு இருந்தது. இப்ப மேலும் லாக்டவுன் வந்து மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு. அரசாங்கம் வந்து லாக்டவுன் முடிஞ்ச பிறகு விவசாய துறைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, விவசாயிகளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப விவசாயன்றதே வந்து ஒரு 30 ஆண்டு காலமா வந்து ஒரு பெரிய நெருக்கடி தான். விவசாய தற்கொலை இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்னன்னா வந்து என்ன பண்ணணும், அரசு பண்ணணும் அப்படின்னா சமூகமே சேர்ந்து யோசிக்கிற விஷயம். உற்பத்தி உணவு உற்பத்தின்றது ஒரு தேச பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒரு அங்கம். அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோன்றது நம்ம அரசு கொள்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 30 கொள்கைகள். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அதை எடுத்து பார்த்தாலே புரிஞ்சிடும். அது ரொம்ப அதாவது வந்து விவசாயத்துல வேலை கிடையாது எல்லாம் நகரத்துக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு சிந்தனையை வந்து நிறுத்தணும். இது வந்து ஒரு மேற்கத்திய சிந்தனை. அவங்களுக்கு இருக்க விவசாய நிலமோ அனுபவமோ மக்கள்தொகையும் வேற மாதிரி. அதை வந்து நம்ம இங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப பல லட்சம் பேர் வந்து இந்த பத்தாம் மாநிலங்கள்ல இருந்து தொழிலாளிகள் வந்து சிக்கி தவிக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நகரத்துல வாழணும்ன்றதே ஒரு அடிப்படை கேள்வி. விவசாயத்தை யோசிக்கிறதுக்கு ஒண்ணு எல்லாம் சேர்ந்துதான் யோசிக்கணும். கிராமப்புறத்துல வந்து உற்பத்தி அதிகம் பண்றதுக்கும் இல்ல வந்து பயோடைவர்சிட்டி மல்டி கிராபிங் பண்றதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறது, கால்நடை வளர்ப்பு, இதை வந்து சந்தைப்படுத்துவதற்கான விஷயங்களுக்கு நிறைய வேலை செய்யறோம். அரசு எதெல்லாம் கொள்முதல் பண்ணதுன்னு ஒரு பட்டியல் இருக்கு. இந்திய அரசு வந்து மொத்தமா ஒரு 30 உணவுப் பொருட்களை கொள்முதல் பண்ணுன்ற ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு எப்படி இருந்தாலும் 8-10 விஷயங்கள்லாம் கொள்முதல் போவாங்க. அரிசி, கோதுமை, சர்க்கரை, இப்ப பருப்பு வந்து நம்ம டான்சானியால இருந்து மொசாம்பிக்கு பண்றதுக்கு என்ன தேவை இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து சென்னைக்கு கோதுமையை கொண்டு வருது, ஆஸ்திரேலியால இருந்து இறக்குமதி செய்யறது வந்து சீப்பா இருந்துச்சு. இது இந்த உலக பொருளாதார அமைப்பு அதுக்குள்ள வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் அதை காப்பாற்ற முடியாது. அதுல இருந்து நம்ம வெளியேறணும் முக்கியமா. இது நமக்கு வந்து உணவு உற்பத்தி தான் வந்து இப்பவும் 60%க்கு மேல மக்கள் கிராமப்புறங்கள்ல தான் இருக்காங்க. விவசாயம் தான் பட் அதுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் ரொம்ப கம்மி. என்னன்னாலும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மாய ஒரு பிம்பம் இன்னைக்கு உடஞ்சிருச்சு. இப்ப நீங்க இந்தியா மாதிரி ஒரு இறக்குமதி இருக்கிற நாட்டுல இந்த அளவுக்காக உற்பத்தி இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குடிக்க முடியுது. இதுவே வந்து நம்ம எல்லாமே இறக்குமதி செய்யணும் வெளியிலிருந்து கொண்டு வர முடியல அப்படின்னா யோசிச்சு வரைக்கிற நிலைமை தான் நடக்கும். வெளியில குறிப்பா வந்து உற்பத்தி, அதுல வந்து இப்ப சிறு குறு விவசாயிகளுக்கான வந்து ஊக்கத்தொகை அது எப்படின்றது பார்க்கணும். இப்ப கிசான் பிஎம் கிசான் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல மாசத்துக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபா அப்படின்னு 2,000-2,500 மாதிரி கொடுக்குறாங்க. பட் அது மட்டும் போதாது. இங்க வந்து ஒரு சின்ன விவசாயி வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா திட்டங்கள் நீங்க எது பார்த்தாலே தெரியும். அதுல பாதி திட்டங்கள்லாம் அவரால் வாங்க முடியாது. அவர் வாங்க முடிஞ்ச
வாங்க முடியும்னாலும் அவங்க அலைய விடுறதுல ஒரு பாதி நேரம் வேற போயிடும், வாங்க முடியாது. வெளியில வாங்குவாங்க, வெளியில வாங்கினா வட்டி தொகை அதிகமா இருக்கும், அது ஒரு அந்த சைக்கிள் வெளியாற முடியும். ரூரல் பினான்சிங்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து ப்ராசஸிங் பண்றது மாதிரி இருக்கணும், ஸ்டோரேஜுக்கு இருக்கணும். இப்ப அந்த மாதிரி பண்ணாங்கன்னா உற்பத்தியும் அதிகமாகும், ரெண்டாவது வந்து வேலை வாய்ப்புகளும் கிராமப்புறத்துல அதிகமாகும். இந்த நகரமயமாக்கல் இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க நகரத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு நகரம் தொழிற்சாலை இது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருந்தா யாராலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்குது, உற்பத்தி செய்யறவங்களோட முக்கியத்துவம் புரிய ஆரம்பிக்குது. இப்போ பஞ்சாப் போன்ற வட மாநிலங்கள்ல வந்து கோதுமை சாகுபடி வந்து ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்கு, தென் மாநிலங்கள்ல இந்தியாவுடைய தென் மாநிலங்கள்ல வந்து நெல் சாகுபடி வந்து ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்கு. இது வந்து உணவு தட்டுப்பாடு நோக்கி நகருதா, ஒரு பெரும் உணவு தட்டுப்பாடு இனி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இப்ப கோதுமை உற்பத்தியும் நெல் உற்பத்தியும் பெரிய சிக்கல்னு சொல்ல முடியாது. உற்பத்தி வந்து தேவைக்கான அளவுக்கு அதிகமா தான் இருக்கு. இப்ப இன்னைய தேதிக்கே வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 70 லட்சம் டன் அது ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு உணவுப் பொருள் எடுத்து வச்சிருக்காங்க. அதையே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்துல அப்படின்ற நிறைய பேர் கேள்வி இருக்கிறாங்க. எங்க சிக்கல் வருது அப்படின்னா வந்து பசுமை குறிச்சிக்கு அப்புறமும் வந்து அப்புறம் பசுமை குறிச்சி வெள்ளை குறிச்சி இதெல்லாமே வந்து குறிப்பிட்ட 4-5 உணவுப் பொருட்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதுல நம்ம நிறைய உற்பத்தி செய்யறோம். விவசாயிகளுக்கு என்ன சிக்கல்னா அதிக உற்பத்தி ஆகும்போது அவங்களுக்கு போதுமான ஒரு வருமானம் வராது, சப்ளை டிமாண்ட் ஈக்வேஷன். பட் மற்ற விஷயங்கள் அதாவது வந்து எண்ணெய் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யறோம், பருப்பு வகைகள் பெரும்பாலும் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யறோம், அது ஏன் அப்படின்னு யோசிக்கலாம். நீங்க நல்லா பார்த்தா 60-70% நம்மளோட நிலம் வந்து அனாவரி நிலம் தான், பருப்பு தான், அதுதான் விவசாயம் நடக்கும். ஆனா பெரும்பாலும் நம்மளோட அரசு திட்டமிடல நிதி ஒதுக்கீடு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இரிகேட்டட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த லேண்ட் அதுவும் இந்த மாதிரி கல் கிராப்ஸ் தான், அரிசி கோதுமை பருத்தி கரும்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து நிதி ஒதுக்கீடும் திட்டமிடலும் இருக்கு. இந்த மீதி இருக்கிற 60%, 70% உற்பத்தி அந்த விளை நிலங்களுக்கு என்ன திட்டம் நிதி ஒதுக்கீடு என்ன ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அது வந்து விருப்பப்படுத்துவாங்க. நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு போகம் வந்து ஒரு மானாவரி பயிர் பண்றவங்க இருக்கும், எல்லாருக்கும் தண்ணி வசதி இருக்கவங்க கூட வந்து மானாவரியா வந்து உளுந்து பச்சை பயிர் போட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நெல்லுக்கு மட்டும்தான் நாங்க வந்து திட்டம் தீட்டுவோம் அப்படின்னு இந்த பிளாக்ல அப்படின்னு இருக்கிறதா எங்க சிக்கல். அது ஒரு ஒரு பிளாக் தலைவர்ல வந்து இதை பார்க்கணும் பிரச்சனை, மாநிலமாவோ மாவட்டமாவோ நாடகம் ஒரு பிளாக்ல எந்த அளவுக்கு உற்பத்தி திறன் இருக்கு, என்னென்ன திட்டம் இங்க செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவு வந்து அந்த ஒரு பிளாக் லெவல்ல இருக்கிற அக்ரி ஆபீசர் வந்து மக்கள் கிட்ட பேசி இவங்க ஃபார்மர் கமிட்டி எல்லாம் போட்டு அவங்க வந்து ஒரு எங்க திருவள்ளூர் பண்றது 14 பிளாக்கோட பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரும் அக்ரி ஆபீசரும் சேர்ந்து ஒரு பிளானிங் பண்ணி அதை வந்து கலெக்டர் கிட்ட கொடுத்து அந்த அதை வந்து மாநில அரசு கிட்ட வந்து பரிந்துரையை கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வாங்குறது கலெக்டரோட வேலையா இருக்கும். பாட்டம் அப் தான் பிளானிங் இருக்கும். நீங்க டெல்லியில உட்காந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னா யாரும் பண்ணவும் முடியாது. இந்தியாவோட அமைப்பு அந்த மாதிரி. நன்றிண்ணா, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.